Hi guys, welcome to my channel Shaina's Tips. நீங்க என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல அண்ணாமலை யூனிவர்சிட்டி வெர்சஸ் யூஜிசியோட கேஸ் அப்டேட் பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். யூஜிசி அப்ரூவல் கேஸ் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி கூட வந்து நடந்துட்டுருக்கு, நமக்கு எல்லாமே தெரியும். கேரளா ஹைகோர்ட்லேயும் சரி மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயும் சரி ரெண்டு சைடுமே வந்து கேஸ் வந்து நடந்துட்டுருக்கு. அப்படி பார்க்கும்போது கேரளா வந்து 4th July அப்போ தான் நெக்ஸ்ட் இயரிங் சொல்லியிருக்காங்க. ஆனால் மெட்ராஸ் கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேற்று, அதாவது 22nd June வந்து இந்த கேஸ் வந்து ஹியரிங்க்கு வந்துச்சு. இதில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்றது வந்து நம்ம யாருக்கும் தெரியல. ஏன்னா ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்து திருப்பியும் இந்த கேஸ் வந்து இன்றைக்கி அட்ஜான் ஆகிடுச்சு. அதாவது வந்து 30th June வந்து திருப்பி இந்த கேஸை வந்து தள்ளி போட்டுட்டாங்க. இன்னும் 1 வாரம் வந்து தள்ளி போட்டிருக்காங்க. இது என்ன ரீசன்னால தள்ளி போட்டிருக்காங்க, ஜட்ஜ் வந்து என்ன சொன்னாங்க, எந்த காரணம்னால இந்த கேஸை அட்ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியல. மற்ற கேஸ் மாதிரி வந்து 1 மாதம் 2 மாதம் மாதக்கணக்காக தள்ளி போடல, ஆனால் 1 வாரம் தான் நமக்கு இந்த கேஸை தள்ளி போட்டிருக்காங்க. ஸோ இன்னும் நம்ம ஒரு வாரம் வந்து வெயிட் பண்ணி என்ன ஆகுது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். இதுதான் நேற்று கோர்ட் கேஸ்க்கான அப்டேட். இதுக்கு அடுத்து ஏதாவது புது அப்டேட் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.